விவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துருக்கேன் விவர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து இந்த கிரவுண்டில் வந்து ரிவேஸ் பார்க்கிங் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ ரிவேஸ் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணி ரிவேஸில் வைக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் வந்து இப்போ நாங்கள் சொல்லித்தரப்போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அவருக்கு வந்து ஒரு டெமோவாக வந்து காரை ரிவேஸில் வச்சு காமிக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ண போகிறாரு. ஜஸ்ட் அப்படி நீங்கள் காமிங்க, நான் எப்படி வைக்கிறேன்றத ஸ்லோ அப்படியே. வந்து ரிவேஸில் வந்து எப்படி வந்து காரை வந்து பார்க் பண்ணணும் அப்படிங்கிறத காமிச்சிருப்போம். ஸோ இதே சேம் டைம் இப்போ வந்து அந்த சைடில் போயிட்டு அந்த இடத்துல எப்படி ரிவேஸில் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிறோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரைட் சைடு மிரர் அண்ட் லெஃப்ட் சைடு மிரரில் நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோன் வந்து க்ளீனாக தெரியும், எந்த இடத்துல அந்த கோன் இருக்குது. ஸோ எந்த இடத்துக்கு வந்து நம்ம கரெக்டாக ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிவேஸ் பார்க்கிங் இப்போ பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிவேஸ் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து வெளியில் வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ரிவேஸ் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் மிரரில் வந்து பார்த்தாலே தெரியும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிச்சிருப்போம் அந்த வீடியோவில். ஸோ நார்மலாக வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் பார்க்கிங் வந்து பண்ணுவோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பண்ணிட முடியும். இப்போ நான் ஸ்ட்ரெயிட் பார்க்கிங் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எஸ் விவர்ஸ், இப்போ ஸ்ட்ரெயிட் பார்க்கிங் அதே மாதிரி உள்ள பார்க்கிங்லேருந்து வண்டியை வெளில எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வண்டி வெளில வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் லெஃப்ட் ரைட் திருப்பணும். நான் அதுக்கு முன்னாடியே திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி வந்து அந்த பில்லரில் அடிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வண்டியை வெளில எடுத்துட்டோம். ஸ்ட்ரெயிட் பார்க்கிங் இப்போ ஸ்ட்ரெயிட் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போகிறோம் அப்படிங்கிறத வந்து எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா லாங்லேருந்து தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஒரு லாங்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ரெண்டு சைட்லேயும் ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக் இருக்குது, அந்த ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கை வந்து நமக்கு கிளியராக தெரியும். ஸோ நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஒன்ஸு நமக்கு நல்லா வந்ததுன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் பார்க்கிங் பண்ணுறதும் சரி ரிவேஸில் பார்க் பண்ணுறதும் சரி எல்லாமே வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், காரை வந்து ப்ராப்பராக ஓட்ட கற்றுக்கணும், கார் ஓட்டவே உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு வாங்க. உங்களுக்கு பர்சனலாக வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கை வச்சு சொல்லித்தரோம்.
அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் கூட்டு போய் சொல்லித்தரோம், யூடர்ன் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குறோம், டிராஃபிக்கில் பம்ப டிராஃபிக் ஓட்டுறதுல சொல்லி கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவர் பண்ணி சொல்லி கொடுக்குறதுனால உங்களால் ஈஸியாக என்ஜாய் பண்ணி நம்ம அழகாக ஓட்ட முடியும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா யூ கோ அண்ட் சப்ஸ்கிரைப் பர் சென்னை கார் ட்ரெயினர்ஸ். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் பண்ணி காமிச்ச இந்த ரிவேஸ் பார்க்கிங்கும் சரி ஸ்ட்ரெயிட் பார்க்கிங்கும் சரி இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். சீட் பெல்ட்டு வந்து போட்டுக்கோங்க. சீட் பெல்ட் போட்டிங்கன்னா தான் சேஃப்டி. லைஃப் எப்பவுமே சேஃபாகவும் சந்தோஷமாகவும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். பை பை.